பரஸ்பரம் உலகச்சதியின் சார்பாக உங்களை அனைவரையும் வருகையை வரவேற்று மக்கள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சந்தையை வந்து ஃபார்மர் அண்ட் நுகர்வோர் போத் இரு ரெண்டு பேருக்கும் பயன்படுறதுக்காக ஆரம்பித்த ஒரு நல்ல ஸ்கீம். அதாவது பொதுவான உற்பத்தி பண்ணுற பொருள் வந்து கன்சியூமருக்குள்ளே போய் சேர்றதுக்குள்ளே ஏற்கனவே 35% அதிகமான விலை கூடுதலாக இருக்குது. கன்சியூமர் உற்பத்தி பண்ணுறதுல இந்த ஃபார்மர்ஸுக்கு விற்கிற விலைக்கும் கன்சியூமர் வாங்குகிற விலைக்கு இடையில 35% டிஃப்ரெண்ட் இருக்கிறத ஒரு ஆய்வில் புதுப்படியான ஆய்வில் தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த 35% ஏன் இடைத்தரகர்கள் கொடுக்கணும், அந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் அந்த உற்பத்தி பண்ணுறவர் நேரடியாக வந்து நுகர்வோருக்கு விற்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டாடுங்கிறத இந்த திட்டமே ஆரம்பிச்சேன். He is the assistant agriculture officer who's here in Oliver Sandai. Actually, he's telling like this scheme has been started in order to reduce the gap between the producers and the consumers. He's telling like, and it is mainly to benefit the farmers, because once the products have been produced in the agriculture field and the farmer takes it from there, and the middlemen or the intermediaries, like they come, they get the product from there and they deliver it to the consumers and the customers. Meanwhile, the product, the price is hiking 35%. So in order to reduce that cost, like they are they've started up this kind of a scheme where the farmers themselves will come over here and they will put up a stall, put up their stalls here, and they will start their business over here. உழவர் சந்தையை பொறுத்தவரை நிர்வாகத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு ஏஓ இருப்பாருங்க. நாங்கள் 3 ஏஓஸ், என் பேர் சுரேஷ், மிஸ்டர் அண்ணாமலைன்ட்டு ஏஓ இன்னைக்கு லீவ் இருக்கார். இப்போ இன்றைக்கி வந்து வீக்லி ஆஃப் ஒரு ஆளுக்கு வாரத்தில் 2 நாள் வீக்லி ஆஃப் வரதுனால நாங்கள் 2 பேர் தான் இன்றைக்கி டியூட்டியில் இருக்கிறோம். நானும் மிஸ்டர் பாரதி இப்போ பூங்குண்டர்ன்ட்டு ஒருத்தர் பேர் போட்டுட்ருக்காரு, நாங்கள் இங்கே இருக்கிறோம். அப்புறம் வந்து இந்த திட்டத்தினால இப்போ என்ன பண்ணுறோம்னா, அந்த 35% இதை பெனிஃபிட்ஸை வந்து 20% ஃபார்மர்ஸுக்கும் 15% கன்சியூமருக்கு கிடைக்கிற மாதிரி இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கிறது தான் எங்களோட. Actually, the 35% of the benefit has been shared between the farmers and the consumers. Actually, 20% has been given to the farmers and 15% has been given to the consumers. And he's telling like there is one AO over here, the agriculture officer, and there are 3 assistant AOs. And they are like, they have 2 days of weekly off, and 2 of them are over here. அப்புறம் தோட்டக்கலை துறையில் ஒரு இங்கே வந்து விவசாயிகள் தான் இங்கே வந்து விற்பனை பண்ண முடியும். தோட்டக்கலை துறையில் வந்து அவங்க ஆய்வு பண்ணி அவங்க தோட்டத்தில் அவங்க வந்து ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்துருவாங்க. அந்த ஐடென்டி கார்டு கொண்டு வர்றவங்களை தான் நாங்கள் வந்து இங்கே அலோட் பண்ணுறோம். அதனால் வந்து வேறு ஆளுங்க வந்து உள்ளார அலோட் என்ட்ரி பண்ணுறது இல்லை. ஃபார்மர்ஸ் வந்து தோட்டக்கலை துறையில் அவங்க தோட்டத்தை ஆய்வு செஞ்சு இந்த காய்கறிகள் பயிரிட்டுருக்கான்னு சொல்லி அதை வந்து ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துருப்பாங்க. அவங்க குடும்ப நபர் வரலாம், உறுப்பினர் வரலாம், அந்த ஃபேமிலியோட குடும்ப நபரும் வரலாம். அவங்க தான் வந்தாலும் இங்கே ஐடென்டி அந்த முக்கியமானது ஒன்று. அதனால் ஃபார்மர்ஸ் மட்டும் தான் இங்கே வந்து வைக்கிறாங்க. It is not that easy to start up a store over here. It is because they wanted the authority, the card from the agriculture department, which is stating their cultivation, stating the reality of the cultivation land and the and what kind of crops they are growing and how these how much crops they are producing, and based on that they give the card, and with that card they can come and start up a store over, start up their own stalls here. And it is not necessary that the farmers themselves will have to come and start it up. They can even send their family members over here to start up the store. காலையில ஃபார்மர்ஸ் காய்கறி கொண்டு வந்தவொடனே என்னென்ன காய்கறி என்னென்ன அளவுன்னு நாங்கள் இங்கே என்ட்ரி பண்ணி குழுக்கள் முறையில் கடை ஒதுக்கி எடுக்கணும். இந்த கதை வந்து யாருக்கும் சொந்தமானது கிடையாது. ஒவ்வொருத்தர் வரும்போது குழுக்கள் முறையில் கடை எடுத்துகிட்டு அங்கே எந்த கடை உழுகுதோ அந்த கடையில் போய் உட்காந்து விற்றுருவோம். அதனால் குழுக்கள் முறையில் கடை ஒதுக்கி எடுத்து செய்கிறோம். ஐடென்டிஃபி கார்டில் என்னென்ன பொருள் எவ்வளோ கொண்டு வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி அந்த கடையை கூப்பிட்டு போய் விற்கிறேன். அப்போ இங்கே நிறைய பேர் வராங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களுக்கு குழுக்கள் முறையில் கிடைக்கலன்னா அவங்க திரும்பி போயிடுவாங்க? இல்லை இல்லை, அப்படி இல்லை. இங்கே எத்தனை பேர் வந்தாலும் கடைகள் வந்து இப்போ எங்களுக்கு இங்கே வந்து 124 கடைகள் இருக்குது. குடில் பசுமை குடில் கடையில் வந்து ஒரு 28 கடைகள் அளவு, குறிப்பிட்ட இந்த மேடைங்கிற இடத்துல ஒரு 10 கடை இருக்குங்க. அடிஷ்னலாக வர்றவங்க தார்ப்பாய் போட்டு நிலத்தில் உட்காந்துருவாங்க, உள்ள அந்த இப்போ உட்காந்துருக்காங்களா அந்த நிலத்தில் உட்காருவாங்க. இங்கே எலிஜிபிலிட்டி 300-400 பேர் கூட அந்த அளவுக்கு நம்ம உட்காரலாம். எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு 184 இது மெக்கானிக்கல் ஸ்கேலும் எலக்ட்ரானிக் ஸ்கேல் ஒரு 104 இருக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் இங்கே அலோட் பண்ணுவோம். அனுப்பிச்சு இருந்தாலும் கூட என்ன பண்ணிடுவாங்க, 2 பேர் சேர்ந்து ஒரு தராசில் ஷேர் பண்ணி கூட அங்கே விற்றுட்டு வருவாங்க. இப்போ வந்து அவ்வளோ வர்றது நீங்கள் இப்போ வந்து எங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இயர்லி ஆவரேஜ் 220 தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ஜாஸ்தி இருக்கு, 220 இயர்லி ஆவரேஜ் இது வரைக்கும் வந்துட்டு இருக்கு.
இப்போ மழை கம்மியானதுனால ஆளு கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. முதல்ல மழை அடிச்சு அந்த சீசன்லலாம் கொஞ்சம் ஃபார்மர்ஸ் நிறைய. The working principle of this is that the farmers come early in the morning. There is a lot system over here based on which they'll be allotted the stalls. Like it is not that they'll be sending back the farmers even if they come. Even if there is excess farmers, like they can even share with the other farmers over here and they can put up the stalls. And also like we have so many stalls over here. Around 124 stalls a year they can put up, and also they can even put it on the floor and they can sell, and they also give the weighing pans. And these people, they are completely operating on non-profit basis. They don't consider profit and they don't get money from the farmers. It is completely to benefit the farmers. நம்ம இங்க வர ஃபார்மர்ஸ்க்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. கடை ஃப்ரீ. வெஹிக்கிள் இந்த வேமெண்ட் இதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்துவோம். அதே மாதிரி பஸ்ல அவங்க கொண்டாட ப்ராடக்ட் கூட இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு இது இல்லை சார்ஜஸ் இல்லை ஃப்ரீயா கொண்டு வந்துருவோம். இங்க ஒரு 8 பஸ் வருது. 8 பஸ்ல அவங்க கிராமத்துல இருந்து பொருளை கொண்டு ஃப்ரீயா கொண்டு வந்து இங்க இறக்கிடுவாங்க. இது எலக்ட்ரிசிட்டியில எந்த வித ஒரு கட்டணமும் அவங்க கிட்ட ஃபார்மர்ஸ் கிட்ட வசூல் பண்ணுவாங்க. The farmers can completely operate on free basis. Like even the transportation charge has been taken by them. They have totally 8 buses which goes to the different villages over here, and they bring the farmers along with their goods over here. And also the electricity is completely free. They also provide a weighing machine which is a free of cost. The complete profit what they earn is for themselves only. They do not share it with anyone. There is no intermediaries or middlemen over here to ask for their money. நம்ம early morning 4 o'clock ல இருந்து இங்க சந்தை தாங்க இருக்கு. ஃபார்மர்ஸ் வர வர நாங்கள் என்ட்ரி பண்ணி கொடுத்துருவோம். இங்கே விற்பனை நேரம் வந்து 6 to 11 இங்கே 6 to 11 11 இங்கே இது நாங்கள் வந்து அந்த 5 மணிலேருந்து எல்லாருக்கும் ரேட் போட்ட ஆரம்பித்தா தான் எங்களுக்கு 6 மணிக்கு முடியும். அதனால் நாங்கள் 5 மணிக்கு போட அவங்க இது இப்போ 6 மணிலேருந்தே விற்பனை ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் ரேட் போட்டு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் குவாலிட்டி வைஸாக பார்த்து நாங்கள் ரேட் எழுதியிருப்போம். மெயின் போர்ட்லேயும் இருக்குங்க, இங்கே ஒரு மெயின் போர்டில் இருக்குது, அங்கேயே ப்ரைஸ் இருக்குது. இப்போ அடிஷனலாக இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே இந்த உழவர் சந்தையில் மட்டும் இந்த ஃபோக்கஸ் பண்ணுற எல்சிடி டிவியில் ஃபோக்கஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில் முதல் முறையாக நாங்கள் அதை அறிமுகப்படுத்தியிருக்கோம். நீங்கள் இப்போ அவர் வந்து நாங்கள் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் நாங்கள் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். காலையில் ஓடிட்டு அதில் வந்து நம்ம இது என்னென்ன ப்ராடக்ட்டுக்கான மேக்ஸிமம் ப்ரைஸ் அண்ட் மினிமம் ப்ரைஸ் அங்கே இருக்கு. ஏன்னா நாங்கள் ஒருத்தர் எழுதுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அவசரமாக வேணும்னா அங்கே பார்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் எழுதுறேன். அவங்க எழுதின பின்னாடி அவங்க வாங்கிட்டு போயிருவாங்க. அதில் இருக்க மெயின் போர்டிலே எழுதிடுவோம். இங்கே இது பண்ணிடுவோம். மூணு கிரேட் வச்சுருக்கீங்களா? மூணு கிரேட் இருக்குங்க. பொதுவாக மேக்ஸிமம் மூணு இருக்கும், சில நேரத்தில் 4 கிரேட். எங்களுக்கு 3 கிரேட் எங்களுக்கு சொல்லுவோம். இப்போ பொடி தக்காளி இருக்குது 4 ரூபாய்க்கு விற்பாங்க, நல்லா தக்காளி 12 ரூபாய்க்கு இருக்குங்க. இடையில அந்த சைஸை பொறுத்தளவு இறையில் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு விற்கிறேங்க. நாங்கள் மேக்ஸிமம் மினிமம் போட்டிருக்கோம். அவன் மேக்ஸிமம் ப்ரைஸ்க்கு மேலே யாரும் இங்கே விற்க விற்கிறது இல்லைங்க. நாங்கள் அதுக்குள்ளே தான் கூடாது, நாங்கள் போட்டோம் கூடாது. They actually fix up the prices and the people are not able, no, they shouldn't sell beyond that price. And also one system they are started newly is like they have an LCD over here which is like starts displaying all the minimum and the maximum prices which the farmers should sell, because it takes time for the farmers to fill it up in their sheets and then display it. So even if the consumers want it, they can have a look over here and they can go buy the products. And also the farmers starts coming, they start coming by 4 o'clock in the morning, and they just come, they get their tokens, they get their weighing machines, and they go start up these stalls. And from the working hours over here is from 6 to 11 o'clock in the morning. நம்ம இங்கே நாங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் வந்து முதல் நாள் வந்து ஹோல்சேல் ரேட்டு ப்ரைஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துருவோம். ஹோல்சேல் மார்க்கெட் இங்கே வந்து எம்ஜிஆர் மார்க்கெட்டுங்கிற ஒரு ஹோல்சேல் மார்க்கெட். அதாவது இன்றைக்கி நாங்கள் வந்து காலையில் 4 மணிக்கு 6 மணிக்கு எனக்கு ப்ரைஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி மார்க்கெட் நாங்கள் பார்க்க முடியாது. அதனால் முதல் நாள் மார்க்கெட்டில் எவ்வளோ விற்றுருக்குன்னு பார்த்துருக்கோம். ஹோல்சேல் ப்ரைஸோட ஆவரேஜ் எடுத்துருவோம். ஒவ்வொரு கிராப்புக்கும் போய் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எடுத்துருவோம், காய்கறிக்கு எடுத்துருவோம். அதே மாதிரி சில்லறை விற்பனை அங்காடிகள் இருக்குது, மார்க்கெட் இருக்குது. அந்த ரெண்டு மார்க்கெட்டுக்கு போய் ரெண்டு மூணு மார்க்கெட்டுக்கு போய் நாங்கள் எல்லா சில்லறை விலை எவ்வளோன்னு பார்த்தோம். இந்த ஹோல்சேல் விலையில விட இருந்து 20% சேர்த்திருக்கோம் நாங்கள் ஃபிக்ஸேஷன் பண்ணுறோம். அதே இது வந்து ஃபிக்ஸேஷன் ரீட்டைல் ப்ரைஸ் விட 15% கம்மியாக இருக்குது. அப்போ வந்து கன்சியூமர் வந்து வாங்கும்போது வெளியில் வாங்குறத விட இங்கே ஒரு 15% கம்மியாக இருக்குது. இங்கே வெளியில் 12 ரூபாய்க்கு விற்கிற பொருள் இங்கே 10 ரூபாய்க்கு. அதே வந்து ஹோல்சேலில் அது 8 ரூபா தான் இருக்கும். அது ஃபார்மருக்கு அது 10 ரூபா போடும்போது 2 ரூபா பெனிஃபிட்டாக இருக்கும். 20% ஏற்குரிய அது வந்து அந்த மாதிரி தான் நம்ம இங்கே ஃபிக்ஸேஷன் பண்ணுவோம். The determination of the price is based on the MGR market which is over here which we went prior, and they just find the average of that price, and also they go to the retailers and they get their price.
they increase 20% of that and reduce 15% of the retailers. So that if a product has been sold for 10 rupees, 8 rupees in the MGR wholesale market, it becomes 10 rupees over here, which is 2 rupees less than that of the consumers the retailers are selling it for 12 rupees. So comparatively, the farmers can get 20% profit and the other consumers are going to the retail stores to get the products from the retail stores, they get 15% benefit. அப்புறம் வந்து இடத்தராசு நாங்கள் கிடைக்கல தராசுகள்லாம் நாங்களே கொடுக்கறதுனால அதில் உங்களுக்கு எந்த விதமான இடையும் வித்தியாசம் ஏமாத்துறதுக்கு முடியாது. நல்லது பார்கெயின் கிடையாதுங்க. எவ்ரிடே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வருது. காலையில் அதிகமாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு ஃப்ரெஷ்ஷாக வர காய்கறிங்க அப்படியே இருக்குது. நல்ல குவாலிட்டியில் கொண்டு வந்து they provide a weighing pan over here. This is the reason why they will not be able to cheat. Even if they wanted to have any magnets or something behind the weighing pan and sell it at a less price, that will not happen over here because they are giving their own pans. That cannot be done. That is so reliable about this market. And also bargain system is completely is not over here because they did not bargain for the fresh foods and the prices also comparatively less and they determine the fixed prices, so there is no reason for bargaining. ஒவ்வொரு கடைக்கும் நாங்கள் குவாலிட்டி பார்த்து அந்தந்த கடைக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹை குவாலிட்டி ப்ரைஸு உங்களுக்கு நீங்கள் நான் சுற்றி பார்த்தாலும் தெரியும். ஒரு 18 ரூபாயில் ஒன்று இருக்குது, 20 ரூபாயில் ஒன்று இருக்குது, 5 ரூபாயில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து எந்த குவாலிட்டி தேவைப்படுதோ அந்த குவாலிட்டி நீங்கள் வாங்கிக்கோங்க. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் அண்ட் த ப்ரைஸஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி குவாலிட்டிஸ் ஒன்லி. ஸோ இவன் பீப்பிள் ஹூ கேன் அஃபோர்ட் ஃபார் ஹை குவாலிட்டி கேன் கோ ஃபார் தி ஹையர் ப்ரைஸ் அண்ட் லோ குவாலிட்டி கேன் ஃபார் லோ ப்ரைஸ். ஸோ தேர் இஸ் நோ நீட் ஃபார் பார்கெயினிங். இங்கே இந்த ஹில் ஸ்டேஷன் ஹில் ஹில் ஏரியா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஊட்டியிலேருந்து காய்கறி கொண்டு வர்றாங்க. ஃபார்மர்ஸ் ஒரு கொண்டு வந்துடுறாங்க. லோக்கல் ஃபார்மர் இதே வந்துடுறாங்க. இங்கே வந்து இந்த பெரிய வெங்காயெல்லாம் நம்மளதில் இங்கே சிலதில் விளையாத பொருட்கள் எல்லாம் கோஆப்ரேட்டிவ்ஸ் அண்டு இது செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலயமா விற்கிறதுக்கு நாங்கள் அலோட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க எல்லா பொருளும் மேக்ஸிமம் எங்களுக்கு இங்கே வந்து 80 to 92 பொருள் வரைக்கும் வெரைட்டி நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து காய்கறியும் இங்கே வருது. அதனால் காலையில் வந்து எல்லாமே நல்லமே வாங்கிட்டு போயிடுறாங்க. கன்சியூமர் வந்து ஏற்குரிய ஆர்டினரி டேஸில் 10 to 12 thousand வரைக்கும் வருவாங்க. வீக்கெண்ட் டேஸ் சனி ஞாயிற்றுக்கு மேலே 15 to 20 thousand வரைக்கும் கன்சியூமர் வந்து 15 to 20 thousand வீக் டேஸ் சனி ஞாயிறு மட்டும். மற்ற நாளால் கொஞ்சம் 10 to 12 8 to 12 அந்த மாதிரி அவரேஜாக வந்துட்டு போவாங்க. நான் 5 மணிலேருந்து வந்து 11 மணி வரைக்கும் வந்துகிட்டே இருப்பாங்க. மந்த் அண்ட் டேஸில் கொஞ்சம் கம்மியாக இல்லை, ஆனால் வந்து பொதுப்படியாக ரஷ் இருந்துட்டு மந்த்துக்காக டெய்லி வருவாங்க சார். நானே ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் கார் வைக்கக்கூட இடம் இருக்காது, அவ்வளோ இருப்பாங்க. நியர்லி 20 thousand வரைக்கும் வருவாங்க. Over here they are telling that in the weekdays, especially on Saturdays and Sundays, there are so many people coming over here and it comes around 15,000 to 20,000 consumers are dropping every weekends to purchase goods from here. And also there is a self-help group which will assist them in selling the products which is not sold out. In the Ulavar Sandhila, AO இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை எங்களுக்கு. ஹெட் வந்து டெப்டி டைரக்டர் ஆஃப் அக்ரி பிஸ்னஸ் அவர் ஹெட், அவர் கண்ட்ரோலில். அடுத்தது ஏஓ அசிஸ்டன்ட் அக்ரி ஆஃபீஸர் அல்லது டெப்டி அக்ரி ஆஃபீஸர் துணை சின்ன சந்தைகளுக்கு, பெரிய சந்தைக்கு அக்ரி ஆஃபீஸர், அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், மூணு தான். சந்தையை பொறுத்தளவு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சந்தையை பொறுத்தளவுக்கு பெரிய சந்தைக்கு 3 பேர் இருப்பாங்க, சின்ன சந்தைக்கு 2 பேர் இருப்பாங்க. அந்த இங்கே பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் எக்ஸ்பர் ஆக்ட் வந்து முதல் நாள் இருக்கிற ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஃபிக்ஸேஷனில் வந்து அவங்க ஒத்துக்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து காலையில் எப்படி மார்க்கெட் போகும்னு சொல்ல முடியாது. அதாவது 8 மணிக்கு மேலே போகும், சாயந்தரம் சிலது 3 மணி 5 மணி வரைக்கும் போகும். நம்ம அதனால் அந்த கவர்மெண்ட் ஆக்ட்டு அவங்க ஒத்துக்கிட்டு ஃபார்மர்ஸ் கூப்பிட்டு நாங்கள் வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணுறோம். அவங்களே வச்சு தான் எனக்கு ஏஓஸ் தான் ஃபிக்ஸேஷன் பண்ணுறாங்க. ஃபார்மர்ஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி ஹோல்சேல் இவ்வளோ போயிருக்கீங்க, அந்த மார்க்கெட்டில் ரீட்டைல் இப்படி விற்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும், அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான இது கொடுத்துருவாங்க. நாங்கள் குவாலிட்டி வைஸாக போர்டில் இண்டிவிஜுவல் ஓட்டத்துலேயே இதை ப்ரைஸ் பண்ணுறதுனால அங்கேயும் பிரச்சனை வராது. அதிகபட்சமான பிரச்சனைகள் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நல்ல முறையில் He's saying like there are not much challenges in running this because everything is based on the laws over here. Like the farmers are agreeing with the act and even the administrative officer is cooperating with the farmers and they both sit together and fix up the price. So they feel that there is no difficulties in running this. Farmers are not going to be able to do it, right?
சில நேரத்தில் அவங்கள கம்மியே பண்ண சொல்லுவாங்க. எனக்கு 20% கொடுத்தா கூட வேணாங்க, நிற்காது, எங்களுக்கு வந்து ஒரு கம்மியாக போடுங்க. எங்களுக்கு அந்த விதிமுறைக்கு மீறி அதிகமாக போட மாட்டோம், கம்மியாக முடிவு பண்ணுறதா? நாங்கள் அதை அவங்கள வச்சு நாங்களே முடிவு பண்ணிக்கணும். இப்போ 24 ரூபா ஹோல்சேல் ரேட்டில் போட்டிருந்தா எங்களுக்கு 29 ரூபாய் இருக்குது, நாங்கள் கொடுக்கலாம் ப்ரைஸ். நாங்கள் 28 ரூபா போதுங்க, 27 ரூபா போதுங்கன்னா நாங்கள் 27 ரூபா அதுக்காக ஃபார்மர்ஸே வந்து இங்கே வந்து கொஞ்சம் இதெல்லாம் போட்டுருக்கோம், இது வர மாதிரி இல்லை வெளிச்சம் வர்றதுக்கு அவங்க சாதா மார்க்கெட் வந்துங்க அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோதான். இப்போ ஃபிக்ஸேஷன் வந்து யாரும் பண்ணுறதுங்க. இது அவனுக்கு சும்மா காலை நேரத்தில் டிமாண்ட் இருக்கும்போது இன்னும் 10 ரூபாய் வாங்கின காய்கறி 20 ரூபாய்க்கு விற்பாங்க. டிமாண்ட் இல்லைங்களா, வாங்கின காய்கறியை 8 ரூபாய்க்கு கூட கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் இங்கே அப்படி பண்ணுறதுல குவாலிட்டி வைஸாக ஸ்டாண்டர்ட் ரேட்டு காலையில் வந்து 11 மணி வரைக்கும், அப்புறம் கடைசியில் அவங்க எடுத்து போக அவங்களுக்கு ஃபார்மர்ஸும் ஒரு கம்மி பண்ணியும் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேக்ஸிமம் மினிமம் ரேட்டுக்குள்ள அவங்க விற்றுட்டு போயிடுவாங்க. ஃபிக்ஸேஷன் பண்ணுறது இல்லைங்களா, 12 ரூபாய் பண்ணியிருப்போம், கடைசி நேரத்தில் கொஞ்சம் மிச்சம்னா அங்கே 10 ரூபாய்க்கு. எங்களோட ரூல் வந்து நாங்கள் ஃபிக்ஸேஷன் பண்ணதில் கூட விற்கிறது. The price is very standard over here, but this is not the case with the market people, where the market people, like, they will increase the price based on the demand and they will reduce it based on the demand. If the demand is high, they go with a higher price, and if it is less, they sell it for lesser price. But that is not the case over here. They fix up the minimum and the maximum price, and they will have to sell it only within that, so that even they will be benefited. So they ensure that the market is this market and the Ulavar Sunday is not getting coincided, and Ulavar Sunday is always serving the customers good. எங்களுக்கு வந்து இங்கே 4 பிளாக்லேருந்து இந்த உழவர் சந்தைக்கு அலவுட் பண்ணுறேன். சர்க்கார் சாமக்குளம் ஒரு இது ஒரு வட்டாரமாக இருக்குங்க. சர்க்கார் சாமக்குளம் வட்டாரம், பெரியநாயக்கப்பாளைய வட்டாரம், தொண்டாமுத்தூர் வட்டாரம், மதுக்கரை, இந்த 4 பிளாக்கில் இருக்கிற விவசாயிங்க வந்து இங்கே வந்து விற்பனை செலுக்கலாம். அது தோட்டக்கலை துறையில் அவங்க விண்ணப்பிச்சு நாங்கள் இந்த மாதிரி பொருளெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க, நாங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு. தோட்டக்கலை துறையில் எங்களுக்கு பரிந்துரை பண்ணுவோம், எங்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சிட்டாரங்கள் வாங்கி அவங்க கொடுத்து மையக்காரர் வந்து அதை ஆய்வு பண்ணி அப்புறம் எங்கள் தோட்டக்கலை துறையில் போய் எங்கள் ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணி இவர் ஃபார்மர் இந்தந்த ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணார், அவர் விற்பனை பண்ணுவோம். அப்புறம் அந்த ஐடி கார்டு வச்சுருவங்களை மட்டும் தான் நாங்கள் People from only 4 localities are allowed here. As he told, like only from the nearby localities will be allowed, and the remaining farmers are not allowed to sell over here. And even if the farmers are coming over here for selling from that locality, they'll have to be authorized by the different people and the government sectors, and then only they'll have the rights to come and sell their products here. Customers are கஸ்டமர்ஸும் எல்லாமே வர்றாங்க. இதை மாதிரி பெரிய ஐ சொசைட்டி பீப்புள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து எல்லாமே வர்றாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, வெளியிலேருந்து விலை கம்மியாக கிடைக்குது. அதனால் வந்து எல்லாமே இப்போ தான் கன்சியூமர் நம்ம கஸ்டமர் சொல்ல முடியும்.
யார் வேணுமானு வரலாம் அவங்களுக்கு தேவைன்னு சொல்லுவாங்க. சரௌண்டிங்ஸில் வருவாங்க, சில நேரத்தில் தூரத்துலேருந்து கூட வருவாங்க, ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கூட வருவாங்க, சுற்றி இருக்கிறவங்க வருவாங்க, 10 கிலோமீட்டருக்குள்ளே எங்கே இருந்தாலும் வந்து வாங்கி. இல்லை அது வந்துங்க ஏதோ ஒரு அகஸ்மாத்தை வருவாங்க, நாங்கள் அவ்வளோ அலோட் பண்ணுறது இல்லை, அதுக்காக நீங்கள் பண்ணாமல் இருக்கிறத ஒரு 2 கிலோ மூணு, அதுக்காக 50 கிலோ 100 கிலோனாலும் நீங்கள் வாங்கிட்டு வாங்கலாங்க, ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்குவாங்க, 5 கிலோ கூட வாங்குவாங்க. நீங்க சொன்ன மாதிரி 100-200 கிலோங்கிறதெல்லாம் இங்கே போறவங்க இவங்களுக்கு என்னன்னா தெரியும், இந்த பேர் வருவாங்க, இவ்வளவு கிலோ வந்தா சேல்ஸ் ஆகும், பர் மாசத்துக்கு தெரியும் அந்த அளவுக்கான கொண்டு வந்துட்டு. The consumers and customers are coming here like they're not from they're from different categories. Even the high posh people come over here, even the middle class people, even lower middle class people, everyone come here because the price is less and even the quality is too good over here. And also they sell it only for the consumers, they prefer only the consumers, they don't prefer much of the customers, because if the shopkeepers are coming and they're buying more than 20, 30, 40 or 50 kgs like that, and the consumers are left without products over here, that becomes a problem. So they ensure that they sell to the shopkeepers also, in case if there is an excess amount of product available here. If not, they just prefer the giving it to the consumers rather than that of the customers. Okay. Thank you.